நாகர்கோவில் அருகே புளியடியில் மனநலம் குன்றியோர் மையத்தில் தீபாவளி பண்டிகை விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் வந்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தீபாவளி பண்டிகை வந்து வெறு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே மக்கள் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து இந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். நாகர்கோவில் அருகே புளியடி என்ற இடத்துல வந்து மன வளர்ச்சி குன்றியோர் மையம் இருக்கிறது. இந்த மையத்தில் 80க்கும் மேற்பட்ட மன வளர்ச்சி குன்றியோர் வந்து தங்கியிருக்கிறாங்க. இவர்கள் வந்து இன்று வந்து தீபாவளி பண்டிகையை வந்து கொண்டாடுகிறார்கள். அதாவது நாகர்கோவில் வடசேரி கிருஷ்ணன் கோவிலில் உள்ள ஆதிபிராக்தி சித்தர் பீடத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மனநலம் குன்றியவர்களுடன் இணைந்து அந்த தீபாவளி பண்டிகையை வந்து கொண்டாடினார்கள். மன வளர்ச்சி குன்றியோர் வந்து மத்தாப்பு குளத்தையும் பொறிவானம் விட்டும் அவர்களுடன் இணைந்து இந்த தீபாவளி பண்டிகையை வந்து கொண்டாடினார்கள். இதை போன்று வந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள முதியோர் இல்லங்கள் உள்ளிட்ட பல்வேறு மையங்களிலும் இந்த தீபாவளி பண்டிகை வந்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்து உணவுகளும் வழங்கப்பட்டது. அதாவது தீபாவளி பண்டிகை கூடிய இனிப்பு வகைகளுடன் கூடிய உணவு வகைகளும் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.